எல்லோருக்கும் வணக்கம். இங்கே அமர்ந்திருக்கும் லெஜெண்ட்ஸுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஜாப்பனீஸில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இக்கி கை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இக்கி கைக்கு மீனிங் என்னென்னா, உனக்கு வாழ்க்கையில் பிடிச்ச விஷயத்தை நீ செய்யும் போதும், அது பெருவாரியான மக்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதும், அதை நீ ஒரு தொழிலாக எடுத்துக்கொண்டேன்னா உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு நீ வாழ்வாய் அப்படிங்கிறது. ஸோ சின்ன வயசுலேருந்தே தயாரிப்பாளர் சுவாமிநாதன் ராஜேஷ் இந்த இசைக்காகவே தன்னை அர்ப்பணிச்சிருக்காரு. இசையமைப்பாளராக வரணுங்கிறது தான் அவரோட லட்சியமாக இருக்குது. பிடிச்ச விஷயத்தை செஞ்சிட்ருக்காரு. கண்டிப்பாக இவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வருவார். சொல்லிக்கொள்ளும்படியான ஒரு அட்டகாசமான ஒரு இசையமைப்பாளராக இருப்பார். அதற்கு இந்த கண்ணால மெய்கறிய சேமக்கட்டையா அந்த நல்ல குத்துப்பாட்டும் நல்லா இருக்கு. உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்கிற ஒரு நல்ல அழகான ஒரு மெலோடி, ரெண்டு அழகாக ஒரு மெலோடி ஒரு குத்துப்பாட்டு, ரெண்டும் இப்போ எல்லாருமே பிடிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டையுமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இவர் ஜெயிப்பார். இவர் வந்து சங்கர் கணேஷ் சார்ட்ட பல வருடங்கள் அவர்கிட்ட இசை பயின்றுருக்கார். சின்ன வயசுலேருந்தே பயின்றுருக்கார். சங்கர் கணேஷா அவரோட ராஜேஷ்குள்ளே இசையை திணிச்சிருக்கார். இந்தியை திணிச்சா தான் தப்பு, இசையை திணிச்சா தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டால் இங்கிலீஷை திணிச்சாலே தப்புமே. நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு பாடம் இங்கிலீஷு, எங்கேயோ பிரிட்டிஷ்காரை விட்டுட்டு போனதை நம்ம கற்றுக்கிட்டு அதில் முட்டை மார்க் வாங்கிட்டு என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கிறப்ப, ஸோ இங்கிலீஷே என்ன பொறுத்த மட்டும் திணிப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கேட்டால் அதுக்கு வந்து உலகம் ஃபுல்லாக அதுக்கான ஒரு லிங்க் இருக்குது, அது இருக்குது, பெருவாரண வளர்ச்சிகள் இருக்குது, இன்றைக்கி இங்கிலீஷ் பேசுகிறதா மரியாதை அதுவாங்க. 200 வருஷங்களுக்கு முன்னால் இங்கிலீஷ் இல்லாமல் தான் தமிழர்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்காங்க, சிறப்பாகவும் வாழ்ந்திருக்காங்க, வெறும் தமிழை வைத்துக்கொண்டு. ஸோ அதனால் என்ன பொறுத்த மட்டும் இங்கிலீஷே ஒரு திணிப்பு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து இந்த திணிப்பு அட்டகாசமான ஒரு திணிப்பாக இருக்குது. இது எல்லோரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அங்கேருந்து வெளியே வரப்போகுது. இந்த படத்தில் நான் ஒரு 2 காமெடி சீனுக்காக தான், 1 சீனுக்காக நான் உள்ளே வந்தேன். பட்டு அந்த 1 சீன் ரொம்ப சிறப்பாக வந்ததுனால எனக்கு இன்னொரு சீன் பண்ணணும்னு சொல்லி டைரக்டர் சாரும் ப்ரொடியூசர் சாரும் ரொம்ப ஆசைப்பட்டு இன்னொரு சீன் வச்சாங்க. அந்த இன்னொரு சீன் வைக்கும்போது எனக்கு ராஜ்குமார் சாரை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இருக்கிற இடத்துல கிடைக்கிற களத்தில் ஒரு விஷயத்த பண்ணிட்டுருக்கு. என்னுடைய சீன் எடுக்க வரும்போது பார்த்தா அவுட்டோரில் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. பார்த்தா அது பயங்கர மழை, என்ன பண்ணணும்னே தெரில. சுச்சுவேஷனை அதுக்கேற்ற மாதிரி பார்க்கணும். சக்குன்னு ஒரு இண்டோரை மாற்றினார். இண்டோருக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு விஷயமா வச்சார். வெளியில் இருக்கிற மழையும் டயலாகில் தூக்கி வச்சார். வெயில வெளியில் பெய்யுது அட்டை மழை, எனக்குள்ளே பொங்குது எரிமலை அப்படின்னு சொல்லி டயலாக்லாம் அதுக்கேற்ற மாதிரி மழைக்கேற்ற மாதிரி டயலாகை வச்சு அற்புதமாக பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு இயக்குனர். அவரோட ஹியூமர் சென்ஸுக்கு நான் அடிமைன்னு சொல்லலாம். அவ்வளோ படங்கள் அத்தை அவர் பண்ணியிருக்கிற பல காமெடிகள் இன்றைக்கி லெஜெண்ட்ஸாக இருக்கக்கூடிய பெரிய காமெடி நடிகர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சு அவங்களோட கேரியர்லேயே ஒரு பெஸ்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணுற மாதிரியான விஷயத்துக்கு பின்னாடி பேக் போனாக இருந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம். இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்ச படத்தில் நானும் இருந்து ஒரு நோட்டபுளான ஒரு 2 காமெடி ட்ராக் பண்ணியிருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க ராஜேஷ் சுவாமிநாதன் சாருக்கு பக்கபலமாக இருந்துட்டு இருக்கிற மனைவிக்கும் அவரோட சகோதரிக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும், மிகப்பெரிய கம்பேக்காக ராஜ்குமார் சாருக்கு வரணும். அது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல, என்னுடைய பேர் சுவாமிநாதன் எழுதுனாக்குன்னா நிறைய பேர் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு ஸ்பெல்லிங் போடுவாங்க. SWAMI போடுவாங்க, SWAMY போடுவாங்க. இது என்ன SUWA சுவாமிநாதன் எப்படி சார் அது? என்ன இப்படி எப்படி பேர் சொல்கிறது? நியூமராலஜி சிறப்பு. ஓகே, இந்த படம் வெற்றி அடைய மனம் வர வாழ்த்துக்கேன். தேங்க்யூ. சகோதரரை பற்றி நான் எந்த நிகழ்ச்சியுமே அதிகமாக பேச முடியலை. ஏன்னா முதல் முறையே என் படத்தில் நடிச்சிருக்காரு. அது நீங்கள் அந்த சீனை சொன்னால் அவ்வளோ அந்த இது சுவாரஸ்யம் போயிடும். ஒரே ஒரு சீன் தான் எடுத்து, அந்த ஒரு சீன் வந்து 12 நிமிஷம் இருந்துச்சு. அப்புறம் தயாரிப்பாளர் தான் ராஜேஷ் சார் சொன்னாங்க, என்ன சீன் பண்ண எனக்காக பண்ணேன் சரி விருங்க பண்ணணும்னு. ஆனால் கரெக்டாக பார்த்தா கேமரா வச்சோம்னா மழை கொட்டி தீர்த்துச்சு சார். 8 மணி நேரம் விடாமல் மழை பெஞ்சிச்சு. சரி கேன்சல் பண்ணுற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி கிடையாது, என்ன பண்ணுறது அப்படின்னு தூக்கி உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டோம். உள்ள வச்சோன்னு அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் தன்னை மாத்திக்கிட்டாரு. அதாவது அந்த சீன் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு படத்துல 2 சீன்ல 20 நிமிஷம் அவர் படத்தை ஆக்கிரமிச்சிருக்காரு. அந்த மாதிரி இது வரைக்கும் நான் சீன் எடுத்ததே இல்லை. அதிகபட்சமா ஒரு சீனா ஒரு காம்பினேஷனா 1 நிமிஷம், மிஞ்சி போனா 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு வைக்கவே மாட்டேன். அங்கங்க வச்சு ரெண்டாவது கவனமணி காலத்துல வந்து எழுதிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் எடுக்கும்போது எந்த காமெடியை பார்த்து நான் சிரிக்கவே மாட்டேன். நான் சிரிச்சதே இல்லை, ஆனால் எனக்கு மைண்டில் இருக்கேன் இந்த இடத்துல கை தட்டுவாங்க, இந்த இடத்துல சிரிப்பாங்க அப்படின்னு எனக்கு மைண்டில் வச்சுக்கிட்டே தான் எடுப்பேன். ஆனால்
எடுக்கும்போதே நான் விழுந்து விழுந்து சிரிச்ச ஒரே நடிகர் தான் அது சாம்ஸ் தான். இந்த படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ரவுண்ட் வருவார். ஏன்னா இந்த ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் வந்து தயாரிப்பாளர் ஃபைனான்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இன்னொரு சீன் பண்ணுங்க அவரை வச்சு அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த சீன் வந்து இதாக இருக்குன்னு. ஆனால் இந்த ரெண்டு சீனுமே வந்து நாங்கள் எழுதி பிளான் பண்ணலாம் எடுக்கல. வரச்சுள்ள அவர் வர வந்த ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம பார்த்துக்கிறோம் வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். ஆனால் நாங்கள் ஒரு அவர்கிட்ட ஒரு கெட்டப் சொல்லியிருந்தோம் முடிஞ்சா நீங்கள் அந்த கெட்டப்லேயே வந்துருங்கண்ணே. அதுக்காக வந்து அந்த கெட்டப்பு அந்த காஸ்டியூமு அந்த கண்ணாடி ஒரு நடிகன்ட்ட வந்து அந்த மெனக்கடல் ரொம்ப முக்கியம். ஒரு தயாரிப்பில் என்ன எதிர்பார்க்காரோ அது தகுந்த மாதிரி வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அதை ரொம்ப எதிர்பார்ப்பேன். அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி நடத்தி கொடுத்தாரு சாங்ஸ். இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் நிச்சயமாக ஒரு ரவுண்டு வருவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது. நன்றி.